Dear 11th standard business math students, I am Metro Karanagaran. In exercise number 5.8, sum number 1, second subdivision, you have to find dy by dx. இங்க பாத்தீங்கன்னா x உம் y உம் டைரக்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல பாருங்க. x வேற இடத்துல இருக்குது, y வேற ஈக்குவேஷன்ல இருக்குது. ஆனா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் t. அப்ப x ஆக்சுவலா t கூட ஃப்ரெண்டு, y ஆக்சுவலா t கூட ஃப்ரெண்டு. ஆனா x ஐயும் y ஐயும் தான் நம்ம லிங்க் பண்ணோம், அப்பதான் dy by dx வரும். அப்போ இந்த டீயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எக்ஸு தனியாக, ஒய் தனியாக, வேற ஒரு லெட்ரு வந்து அவனில் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க. இது பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவை இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா, டிஒய் பை டிடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அப்புறம் டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒய் எடுத்துக்கிறேன். என்னோடய y இஸ் ஈக்குவல் டு சைன் டி. நான் என்ன செய்கிற, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டிஒய் பை டிடி. ஏன் சார் டி போடுறீங்கன்னா, யூ ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிக்கு தான் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இங்கே டி தான் இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ டிஒய் பை டிடி முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எக்ஸை கூட்டுவாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக்டி. இங்கேயும் என்ன செய்யணும், நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ டிஎக்ஸ் பை டிடி பண்ணிங்கன்னா, டிஎக்ஸ் பை டிடி பண்ணிங்கன்னா, லாக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை டி. எக்ஸுக்கு செய்கிற மாதிரி தான், லாக் எக்ஸ் வந்தால் ஒன் பை எக்ஸ் போடுவீங்க, அப்போ லாக் டி வந்தால் ஒன் பை டி, அவ்வளோதான் ஃபார்முலா. அது இருக்குது. இப்போ டிஒய் பை டிடி தான் ஃபஸ்ட் ரெடி பண்ண, நான் காஸ் டி மேலே இருக்கும் பை டிஎக்ஸ் பை டிடியோட ஆன்சர் ஒன் பை டி. இப்போ இது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ காஸ் டி இன்ட்டு டி பை ஒன், இந்த டி இங்கே போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில். அப்போ டி காஸ் டி பை ஒன் போட மாட்டோம், இதுதான் உங்களுடைய டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.